வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உணர்வுகளின் கணிதம். ஏற்கனவே கெமிஸ்ட்ரி, இப்போ மேத்தமெட்டிக்ஸ் வேறையா அப்படின்றீங்களா? சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1+1=2, 1+1+1=3. இது நமக்கு தெரிஞ்ச கணக்கு தானே. இந்த உணர்வுகளின் கணிதம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கணிதம். எப்படின்னா 1+1=1, 1+1+1=1 தான். 1+1+1+any infinity=1. ஒரு அணு இருக்கு, அதில் ஒரு உணர்வு ஏரியா இருக்கு. இதுக்கு பக்கத்தில் இன்னொரு அணு வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு உணர்வுகளும் சேர்ந்து ஒரே உணர்வாக மாறுறதுக்கு தான் முயற்சி பண்ணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த முழு பிரபஞ்சமுமே எதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்குன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒன்றா மாறுறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து ஏதோ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அணுவினுடைய எலக்ட்ரானை இழுத்து பிடிச்சி அப்படியே பின்னிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். இது எல்லாமே நம்மளுடைய கற்பனை வடிவங்கள் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் இணையறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த உணர்வு அப்படிங்கிற கண்ட்ரோலிங் ஏரியா தான். இந்த கண்ட்ரோலிங் ஏரியாவை நீங்கள் என்ன மாதிரி அசியூம் பண்ணிக்கலான்னா ஒரு பிசின் மாதிரி. இது பக்கத்தில் இருக்கிறது கூடலாம் சேர்ந்து ஆனால் என்ன ஆகுனா ஒன்றா மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தனி உணர்வு, இது தனி உணர்வுன்னு மாறாது. ரெண்டும் சேர்ந்து ஒரே உணர்வாக இருக்கும். ரெண்டு பொருள் தன்மையில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரெண்டு அணுவாக இருக்குது, ஆனால் உணர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே உணர்வாக மாறிடும். இதிலிருந்து என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருளும் கோடிக்கணக்கான அணுக்களின் சேர்க்கை, ஆனால் அந்த ஒவ்வொரு பொருளையும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அதில் பல உணர்வு இருக்காது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே உணர்வு தான். இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாடங்கள். ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம பார்க்குற எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன மணல் துகள், இந்த மணல் துகள் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதில் கோடிக்கணக்கான அணு இருக்குது. அந்த கோடிக்கணக்கான அணுக்களும் ஒட்டுக்காக சேர்ந்து ஒரே உணர்வாக மாறிடும். அதில் ஒரு உணர்வு தான் இருக்கும். அப்படின்னா இந்த மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த மனிதனில் கோடான கோடி பில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது இந்த பாடியில். ஆனால் அது எல்லாம் சேர்ந்து ஒரே உணர்வாக சேர்ந்துடும். அதை நம்ம இப்போ என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா உணர்வு மையம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ எப்பெல்லாம் நிறைய அணுக்கள் ஒட்டுக்காக சேருதோ, ஒட்டுக்காக சேர்கிறதுக்கு காரணமே இந்த உணர்வு தான். இந்த உணர்வு எல்லாம் சேர்ந்து ஒரே உணர்வாக மாறிடும். அதுக்கு ஒரு மையப்புள்ளி எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு பக்கெட் நிறைய தண்ணி இருக்குது. அந்த பக்கெட் நிறைய தண்ணி இருக்கும்போது அந்த தண்ணி முழுமைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே உணர்வு தான், பல உணர்வுகள் கிடையாது. அதே ஒரு கையில் அப்படியே ஒரு பிடி தண்ணி எடுக்கிறீங்க, அந்த தண்ணி பார்த்திங்கன்னா உடனே அது பிரிஞ்சிடுது, ரெண்டாக பிரிஞ்சிடுது. பக்கெட்டில் இருக்கிற தண்ணி தானே, இப்போ கையில் இருக்கிற தண்ணி தானே, நம்ம பிரிச்சிட்டோம். ஸோ கையில் இருக்கிறதுக்கு தனி உணர்வு மையம் தனியாக வந்துடும். அதே பக்கெட்டில் இருக்கிற தண்ணிக்கு பார்த்திங்கன்னா உணர்வு மையம் தனியாக இருக்கும். அப்படின்னா இந்த கடல் அப்படின்னு எடுத்துக்கிறோம், இந்த கடல்னுள்ள எவ்வளவு தண்ணி இருக்குது, இந்த என்டையர் சி, என்டையர் ஓஷன், இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு உணர்வு மையம் தான் இருக்கும். அந்த ஒரு உணர்வு மையம் நம்ம எப்படி கண்ணை மூடிக்கிட்டோம் அப்படின்னம்னா ஒரு அமைதி, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றத நம்ம வேணும்னா கவனிக்கலாம். நம்ம விழிப்புணர்வோடு நம்ம மூச்சுக்காற்ற மட்டும் கவனித்தோம்னா தான் தெரியும், ஓ மூச்சுக்காற்றில் இவ்வளோ வேலை நடக்குதா அப்படின்னு தெரியும். நம்மளை சுற்றி என்ன தான் சவுண்டு, என்ன டெலிகேட் சவுண்டு வருதுன்னு பார்க்கலாம்.
அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பித்தோம்னா கரெக்டாக அந்த சவுண்டை மட்டும் ஏதாவது ஒரு சின்ன சப்தத்தை கூட நம்மளால் உணர முடியும். இந்த மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குள்ளாரையும் உணர்வு மையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏதோ நான் மனிதன் அப்படிங்கிறதுனால எனக்கு மட்டும்தான் உணர்வு இருக்குது, எனக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு சக்தி இருக்குது, நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலுமே அப்படி இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உணர்வு மையத்தோடு தான் இயங்கிட்டு இருக்கு, ஒவ்வொன்றும் உணர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா மனிதனுக்கும் கல்லுக்கும் என்ன சார் வித்தியாசம்? மனிதனுக்கும் ஒரு புல் பொண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கும் ஒரு உணர்வு மையம் இருக்கு இல்லையா? ஒரு கல்லுக்கும் ஒரு உணர்வு மையம் இருக்கு, தண்ணிக்கும் உணர்வு மையம் இருக்கு. அப்படின்னா இந்த மனிதனுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுடைய வீட்டு பாடம் என்ன அப்படின்னா, மீண்டும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான, நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா கீழே ஒரு மேட்டோ இல்லை ஒரு போர்வையோ போட்டு அது மேலே உட்காருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷன், நார்மலாக சாப்பாட்டு ஆசனம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான பொசிஷன், அப்படியே உக்காந்து ஜஸ்ட் கையை உங்களுக்கு எப்படி பொசிஷன் வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி தான் வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, உங்களுக்கு எப்படியோ அப்படி வச்சுக்கலாம். நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா சும்மா கையை மேல் நோக்கி பார்த்த மாதிரி உங்களுடைய தொடை மேலே வச்சுக்கலாம். இடது கையை இடது தொடை மேலேயும் வலது கையை வலது தொடை மேலேயும் வச்சுக்கிட்டோன்னா கம்ஃபர்டபுளாக நமக்கு கை பெயின் எடுக்காது, நம்ம ரொம்ப நேரம் உட்கார முடியும். அந்த மாதிரி நிலையில் உட்காந்துக்குங்க. பட் இப்படி முடியல, எனக்கு கை வலிக்குது, கீழே உட்காந்தா கால் வலிக்கும், இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம், ஒரு சேரில் கூட உட்காரலாம், எப்படி வேணாலும் உட்காரலாம். பட் ப்ரிஃபர்டு பொசிஷன் நான் சொல்கிறது இது, அவ்வளோதான். கண்ணை மூடிக்குங்க, கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உங்களுடைய மூச்சு காற்றை கவனிங்க. மூச்சு காற்றை கவனித்து இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் என்ன திங்க் பண்ணிக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு மரம், ஒரு உயிருள்ள மரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மரமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்போ முழுசாக ஒரு மரம், ஆடாமல் அசையாமல் இருக்கிற ஒரு மரமாக நினச்சிக்கிட்டு அப்படியே உங்களை கவனிங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குது? நம்ம மேலே நமக்கு சத்தம் கேட்குதா? நமக்கு காற்று ஏதாவது நம்ம மேலே வீசுதா? ஏதாவது வேறு ஏதாவது உணர்வுகள் தோணுதா? இதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போது இன்றைக்கி முழுதும் நீங்கள் நினைக்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களை ஒரு மரமாக நினச்சி ஜஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு உடம்பு அசைக்காமல் அமைதியாக இருங்க. இது உங்களுடைய உணர்வு மையத்தை நீங்கள் உணர்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். மீண்டும் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த tinyurl.com/உணர்வுகள் அப்படிங்கிற இந்த யுஆர்எல்க்கு போனீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு வந்துடும். அங்கே ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு முதல்ல இன்டிமேஷன் கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க. நன்றி.